ஹே காய்ஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எம்டி 15 வெர்ஷன் 3 அஃபீஷியல் அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான நியூ அப்டேட்ஸ் வந்து எம்டி 15 வெர்ஷன் 3 கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எம்டி 15 பிடிக்குமா இல்லாட்டி NS 200 பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் அவங்களுடைய பல்சர் சீரீஸில் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்இடி ஹெட்லாம்ப்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எம்டி 15 பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாலும் இப்போது அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு பஜாஜோட பல்சர் பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரூவான ஒரு விஷயம். ஸோ இதனால் யமஹா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம், அதாவது இன்னும் 1 or 2 months பார்த்தீங்கன்னா எம்டி 15 வெர்ஷன் 3 அப்டேட்டட் மாடல் 2023 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டட் எம்டி 15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸும் இருக்க போகுது. இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ண போறாங்க. இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் கண்டிப்பாக 3000 வரைக்குமாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் 2 நியூ வேரியன்ட் யமஹாவோட எம்டி 15 இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எம்டி 15 2 வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குங்க. என்ன வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2024 மாடல் அப்டேட் இல்லாமல் இந்த வேரியண்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேயே வந்து லான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இதில் இப்போ இருக்கக்கூடிய பைக்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது, சேம் ப்ரைஸ் தான் இருக்க போகுது. இப்போது 2024 மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்டேட்டட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டட் பை ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா மோனோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்டி 15 வெர்ஷன் 3 2024 மாடல்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இதனால இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும் இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்டோட நோட்டா இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் மாடலா வந்து கொண்டு வர போறாங்க. அலுமினியம் ஸ்விங் வந்து மாத்தி அப்டேட்டட் மாடலா வந்து கொடுக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ விஷயங்கள் 2024 மாடல்ல வந்து கொடுத்து 3000 ல இருந்து 4800 வரைக்கும் பிரைஸ் இன்கிரீஸ் வந்து பண்ண போறாங்க. அப்படி இல்ல எனக்கு நியூ டிகல்ஸ் பிடிக்கல, ஸ்டிக்கரிங் வந்து பிடிக்கல அப்படினு யோசிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்து 8000 வரைக்கும் பிரைஸ் கம்மியான பிரைஸ்ல இப்போ இருக்கக்கூடிய MT 15 வெர்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ புது வெர்ஷன் லான்ச் பண்ணாலுமே பழைய இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 2 அவைலபிளாக இருக்குங்கிறது தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3 அப்படின்னு நியூ மாடல் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா பழைய வெர்ஷன் ஒரு சில மாதத்தில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க எல்லா கம்பெனியுமே பார்க்கும்போது. பட் யமஹா பார்த்தீங்கன்னா இந்த எம்டி 15 வெர்ஷன் 2 வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்க போகுது. இதோட உங்களுக்கு வெர்ஷன் 3 ஒரு சில மேஜரான அப்டேட்ஸும் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு பழைய வெர்ஷன் மேபி பிடிச்சிருக்கலாம் இல்லாட்டி புது மாடல்ஸில் நமக்கு டிகெயில்ஸ் இல்லாட்டி கலரிங் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லாட்டி அப்டேட்ஸ் வந்து நமக்கு ஒர்த் இல்லாமல் கூட தோணலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் இருந்ததுன்னா நம்ம பழைய மாடலும் வந்து வாங்கலாம் இல்லாட்டி புது மாடல் அப்டேட்டாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம வெர்ஷன் 3 வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லான்ச் எம்டி 15 வெர்ஷன் 3 லான்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 to 3 months இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலைக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா NS 200 சூப்பரான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. NS 160 கொடுத்துட்டாங்க அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா NS 125 தாருமான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யமஹா எம்டி 15 காம்படிட்டர் பைக் இல்லை ரைவல் பைக்குன்னு சொல்லக்கூடிய பஜாஜோட பல்சர் பைக்ஸ்க்கு எல்லாமே சூப்பரான கான்ஃபிகரேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துட்டதுனால எம்டி 15 வெர்ஷன் 3 நமக்கு கூடிய சீக்கிரம் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் அப்டேட்டோட லான்ச் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக இந்த நேவிகேஷனாக இருக்கட்டும், ஏன்னா நேவிகேஷன் இப்போ எம்டி 15 கிடையாது. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய 2024 மாடல் பல்சர் NS 200 வந்து இருக்குது, NS 160 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யமஹாவும் பார்த்தீங்கன்னா எம்டி 15 வெர்ஷன் 3 நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. நியூ கலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்டேட், இன்ஜின் ட்யூனிங் வந்து பண்ண போகிறாங்க. இதனால் இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கம்ஃபர்டபுள் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 to 5000 வந்து ஒர்த்தான அப்டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? NS 200 ஓகேவா இல்லை எம்டி 15 வெர்ஷன் 3 பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.